தக்கலை அருகே பெண் குழந்தை கடத்தல், முதியவர் அதனடி கைது. தக்கலை அருகே உள்ள மணலிக்கரை கண்டார்கோணத்தில் வசித்து வருபவர் பாலகிருஷ்ணன். இவரது மகள் அகிலா சென்னை குரோம்பேட்டையில் கணவர் கண்ணனுடன் வசித்து வருகிறார். இந்த தம்பதியினருக்கு 6 வயதில் நிஷ்வந்த் என்ற மகனும், 2 வயதில் சஷ்விகா என்ற பெண் குழந்தை உள்ளனர். இந்நிலையில் உறவினரின் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்க அகிலா குடும்பத்துடன் தந்தை பாலகிருஷ்ணன் வீட்டுக்கு வந்தார். நேற்று காலையில் அருகில் உள்ள உறவினரின் திருமண நிகழ்ச்சிக்கு அனைவரும் சென்றுவிட்டு மதியம் வீட்டில் ஓய்வெடுத்தனர். அப்போது குழந்தை சஷ்விகா வீட்டிலிருந்து சுமார் 30 அடித்தூரத்தில் உள்ள தெருவில் விளையாடிக் கொண்டிருந்தது. அப்போது திடீரென குழந்தை மாயமாகிவிட்டது. இதனால் பதற்றமடைந்த உறவினர்கள் குழந்தையை காணவில்லை என சத்தம் போட்டனர். சுற்றுப்புற பகுதியில் தேடியும் குழந்தை கிடைக்கவில்லை. மேலும் இதுகுறித்து தக்கலை போலீசுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. உடனே போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விசாரணை நடத்தினர். போலீசார் அந்த பகுதியில் விசாரித்தும் எந்த ஒரு தகவலும் கிடைக்கவில்லை. இதனால் நேரம் செல்ல செல்ல அங்கு பதற்றம் அதிகரித்தது. மேலும் போலீசார் சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள 5 தெருக்களில் வீடுகள் தோறும் சோதனை நடத்தினர். அப்போது போலீசார் விசாரித்த போது துப்பு கிடைத்தது. அதாவது ஒருவர் குழந்தையுடன் தெருவில் நடந்து சென்ற விவரம் தெரிய வந்தது. மேலும் அந்த நபர் யார் என்றும் அந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் தெரிவித்தனர். உடனே அந்த வீட்டுக்கு அதிரடியாக சென்று போலீசார் சோதனை நடத்தினர். அப்போது அங்கு 2 வயது குழந்தை சஷ்விகா கட்டிலில் தூங்கிக் கொண்டிருந்தாள். உடனே அந்த குழந்தையை போலீசார் மீட்டனர். மேலும் குழந்தையை கடத்திய நபரை மடக்கி பிடித்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் குழந்தையை கடத்தியது ராஜப்பன் ஆசாரி என்பது தெரிய வந்தது. குழந்தை அணிந்திருந்த நகைக்காக ராஜப்பன் குழந்தையை கடத்தியதும் தெரிய வந்தது. மேலும் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராஜப்பனை கைது செய்தனா்.